சென்னை புதுப்பேட்டையில் உள்ள கொய்யாத்தோப்பு தெரு கொசுக்களின் தெருவாக மாறியுள்ளது. குடியிருப்புக்குள்ளேயே கழிவுநீரும் மழைநீரும் தேங்கி நிற்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் தினமும் சாக்கடை முகத்திலேயே முழித்து சாக்கடைக்கு முன்பாகவே அமர்ந்து சாப்பிட்டு சாக்கடையை பார்த்துவிட்டுதான் தூங்கும் நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இப்படி சாலைகள் எல்லாம் சாக்கடையாக கிடந்தும் ஒரு அரசு அதிகாரி கூட வந்து பார்க்கவில்லை என குமுறுகின்றனர். கால் வைக்கும் இடமெல்லாம் சாக்கடை தண்ணீர், எங்கு திரும்பினாலும் கொசுக்களின் சத்தம். திரையில் பார்க்கும் நமக்கே நாராசமான உணர்வு ஏற்பட்டு கை தன்னால் மூக்கை மூடிக்கொள்கிறது என்றால் அங்கேயே குடித்தனம் நடத்தும் குடும்பங்களின் நிலைமை எப்படி இருக்கும் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சென்னை புதுப்பேட்டையில் உள்ள கொய்யாத்தோப்பு தெருவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தாழ்வாக இருக்கும் இந்த இடத்தில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. சமீபத்தில் பெய்த மழைக்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் தற்போது மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்திருக்கிறது. இதனால் சாலை முழுவதையும் சாக்கடை தண்ணீர் ஆக்கிரமித்துள்ளது. பூமிக்குள் இருந்து நிலத்தடி நீர் கொப்பளிப்பது போல் கழிவு நீரும் கொப்பளித்து சாலையில் வழிந்து ஓடுகிறது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சாக்கடை மீது கால் வைக்கும் நிலைதான் இருக்கிறது. சில இடங்களில் பலகையை போட்டு சமாளித்தாலும் பல இடங்களில் அந்த சாக்கடைக்குள்ளேயேதான் நடந்து செல்லும் அவலமும் அரங்கேறுகிறது. சாதாரண தண்ணீருக்கே கொசுக்கள் படையெடுக்கும். சாக்கடை தண்ணீருக்கு சொல்லவா வேண்டும்? சாக்கடை தண்ணீர் மீது இடையில்லாமல் நிரம்பியுள்ள கொசுக்களை கேமராவில் பார்க்கும் போதே ஐயோ சீனுதான் சொல்ல தோன்றுகிறது. இப்படி கூட்டம் கூட்டமாக குவிந்திருக்கும் கொசுக்களால் பகலில் கூட வெளியே நிற்க முடிவதில்லையாம். சிறுவர்கள் குழந்தைகளுக்கு கொசுக்கள் கடித்து தோல் எல்லாம் தடிப்பு தடிப்பாக மாறியுள்ளன. டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இப்படி கூட்டம் கூட்டமாக முட்டை போட்டு புற்றீசல் போல் கிளம்பி வரும் கொசு தொல்லையை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குழந்தை குட்டிகளை வச்சுக்கிறோம், இந்த குழந்தைகளை என்ன பண்ண முடியுது? நோவை வந்தா நாங்க எங்க போறது? ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் வந்து இங்க எங்களை பாக்குறாங்களா சொல்லுங்க? கிடையாது, எதுக்குமே பலன் இல்ல. இந்த கொய்யாத்தோப்பு பகுதியில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவர் வீட்டுக்கு முன்பாக சாக்கடை இருந்ததால் வேறொரு இடத்தில் வைத்து இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கழிவு நீர் வெளியேறுவது என்பது வாடிக்கையாகி வருவதாகவும் இதனை முழுதாக சரி செய்யாமல் அந்த நேரத்திற்கு மட்டும் கழிவு நீரை அப்புறப்படுத்துவதாகவும் கூறினார். இப்ப காவா தண்ணியும் வந்துருச்சு, மழை தண்ணியும் சேர்ந்து இங்க நிக்குதுங்க. 2 மாசமா ஆச்சு இங்க வந்து, இந்த தண்ணி போகவே மாட்டேங்குது. எடுக்கிறாங்க தான், எடுத்தாலும் போக மாட்டேங்குது. அப்படியே இங்கே தான் நிற்குது. அந்த சைடில் அங்கே சேர் அப்படியே இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். கழிவு நீர் குழாய் நிரம்பி சாக்கடை வெளியேறி வரும் நிலையில் கால் வைக்க கூட இடம் இல்லாமல் கொசுக்களிடம் கடிவாங்கி அவதிப்படும் குடியிருப்பு வாசிகள் சாக்கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என கேட்டு கொண்டுள்ளனர். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எனக்கு ஜுரம் சார், என்னால் இந்த கொசுனால, அதனால் நிரந்தர தீர்வு வேணும். அப்பப்போ வரது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறதெல்லாம் வேணும். தினமும் எங்களுக்கு இதே ஒரு பொழுப்பாக போச்சு. காவா தண்ணியில் போயிட்டு பசங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, இதிலே தான் போகிறாங்க, இதிலே தான் வராங்க. அதனால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.